உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, மொபைல் ஆப் மூலமாக வழக்கினுடைய வாய்தா தேதி மற்றும் வழக்கினுடைய நிலையை எவ்வாறு தெரிந்து கொள்வது, உங்களுடைய வழக்கு மாவட்ட நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தாலும் சரி, கீழமை நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஆப் மூலமாக உங்களுடைய வழக்கினுடைய அடுத்த வாய்தா தேதி, உங்களுடைய வழக்கினுடைய நிலை என அனைத்தையுமே தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிளே ஸ்டோரில் சென்று இகோர்ட் என டைப் செய்யவும். இகோர்ட் சர்வீஸ் என இருக்கும், அல்ல இகோர்ட் என்று இருக்கும். நாம் ஏற்கனவே டவுன்லோட் செய்து வைத்திருப்பதால் இங்கே டைரக்டாக ஓப்பன் என்று வருகிறது. உங்களுக்கு இன்ஸ்டால் என்று இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் செய்துவிட்டு அதன் பிறகு ஓப்பன் பண்ணவுடனே இந்த மொபைல் ஆப் இவ்வாறு தான் ஓப்பன் ஆகும். அதன் பிறகு இடது பக்கம் 3 கோடு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே உயர் நீதிமன்றத்தில் உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருந்தால் நீங்கள் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் என்று இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உயர் நீதிமன்றத்தில் உள்ள அந்த வழக்கினுடைய நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே இது மாவட்ட நீதிமன்றங்கள் அல்லது மாவட்ட நீதிமன்றங்களுக்கு உட்பட்ட கீழமை நீதிமன்றங்களில் உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அல்லது ரெண்டுமே உங்களுக்கு வேணும்னா போத்துன்னு இருக்கும், அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கணும். ஓகே பண்ண உடனே இங்கே டாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹைகோர்ட் என்று 2 இருக்கும், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் என 2 இருக்கும். உங்களுடைய வழக்கு மாவட்ட நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றத்திற்கு உட்பட்ட கீழமை நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தால் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்பதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் நீங்கள் இந்த ஹைகோர்ட் எனப்படும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உதாரணத்திற்கு முதலில் மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள அந்த வழக்கை எவ்வாறு பார்ப்பது என்பதை பார்ப்போம். இதில் வந்து கேஸ் ஸ்டேட்டஸ் என்று இருக்கும், அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அந்த மாநிலத்தை தேர்ந்தெடுக்க சொல்லும். நம்ம எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தை தேர்ந்தெடுத்துக்கணும், நம்ம தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அதன் பிறகு உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வழக்கு எந்த மாவட்டத்தில் நிலுவையில் இருக்கிறதோ அந்த மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு மதுரை என்று வைத்துக்கொள்வோம். அதன் பிறகு உங்களுடைய வழக்கு எண் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய வழக்கு எண்ணை உங்களுடைய வழக்கறிஞரிடம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதுவும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த கேஸ் நம்பர் என்று இருக்கும், அதனை உள்ளே போன உடனே உங்களுடைய அந்த கோர்ட் காம்ப்ளெக்ஸை தேர்ந்தெடுக்க சொல்லும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு பகுதிகளில் தாலுகா வாரியாக நீதிமன்றங்கள் இருக்கும். உங்களுடைய வழக்கு எந்த தாலுகாவில் நிலுவையில் இருக்கிறது அல்லது எந்த நீதிமன்ற எல்லைக்குள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ மதுரையை எடுத்துக்கொண்டோம் என்றால் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 20 நீதிமன்றங்கள் இருக்கிறது என்றால் அந்த கம்பைன்ட் கோர்ட் மதுரை என்று இருக்கும். அதாவது ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களிலும் குறைந்தது 10 நீதிமன்றத்திலிருந்து அதிகபட்சம் 20 நீதிமன்றங்கள் அந்த மாவட்ட நீதிமன்ற அந்த காம்ப்ளெக்ஸ் எனப்படும் அந்த வளாகத்திற்கு உள்ளாகவே இருக்கும். அப்பொழுது தனித்தனியாக அதை தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள் இருக்கும் நீதிமன்றத்தில் உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருந்தால் கம்பைன்ட் கோர்ட் உங்களுடைய அந்த எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தாலுகா வாரியாக பிரித்து தனியாக உள்ள தாலுகாவில் உள்ள நீதிமன்றத்தில் உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருந்தால் எந்த தாலுகா எந்த கோர்ட்டோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். உரிமையல் வழக்காக இருந்தால் முன்சிப் கோர்ட்டில் நடக்குதா, சப்கோர்ட்டில் நடக்குதா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடக்குதா, இவ்வாறு உங்களுடைய வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நடக்கிறது என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ மாவட்ட நீதிமன்றங்களில் நடக்கிறது என்றால் அந்த கம்பைன் கோர்ட் எந்த மாவட்டமோ, திருச்சி என்றால் கம்பைன் கோர்ட் திருச்சி என்று இருக்கும், சேலம் என்றால் கம்பைன் கோர்ட் சேலம் என்று இருக்கும், தூத்துக்குடி என்றால் கம்பைன் கோர்ட் தூத்துக்குடி என்று இருக்கும். இவ்வாறு அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் உங்களுடைய வழக்கு நடக்கிறது என்றால் அதை நீங்கள் உள்ளே போன உடனே செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு கேஸ் டைப், உரிமையல் வழக்கை பொறுத்தவரை அதிகமாக ஓஎஸ் எனப்படும் ஒரிஜினல் சூட் தாக்கல் செய்திருப்பார்கள். மேல்முறையீடு என்றால் ஏஎஸ் எனப்படும் அப்பீல் சூட் இருக்கும். இரண்டாவது மேல்முறையீடு என்றால் செகண்ட் அப்பீல் எனப்படும் எஸ்சிஏ என இருக்கும். அதே போல மெயின்டெனன்ஸ் கேஸ் நீங்கள் தாக்கல் செய்திருந்தால் எம்சி என்று இருக்கும். இவ்வாறு உங்களுடைய வழக்கு என்ன வழக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதை இங்கே நீங்கள்
செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரிஜினல் சூட் என்பதை நாம் உதாரணத்துக்கு நாம் ஒரிஜினல் சூட் என்பதை இங்கே தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுத்த உடனே அதன் பிறகு கேஸ் நம்பர், இங்கே தான் வந்து உங்களுடைய வழக்கினுடைய எண்ணை பதிவு செய்ய வேண்டும். உங்களுடைய வழக்கினுடைய எண் தெரிந்திருந்தால் மட்டுமே இங்கே சரியாக உங்களுடைய வழக்கை தேர்ந்தெடுக்க முடியும். உதாரணத்திற்கு நாம் 20/2022 என்று குறிப்பிடுவோம். அதன் பிறகு கோ என்ற பட்டன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணும். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5 இடத்துல இருக்குது. நாம் இங்கே வந்து செலக்ட் பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய பேர் எங்கே இருக்குது, எந்த நீதிமன்றத்தில் நம்மளுடைய வழக்கு இருக்கிறது. இங்கே பார்த்தோம்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்று இருக்குது. இங்கே நம்ம கிளிக் பண்ணி பார்த்த உடனே இங்கே அந்த OS 20/2022 என்று இருக்கும். இங்கே பார்த்தோம்னா பார்ட்டி நேம் இருக்கும், இதில் நம்ம பேர் இருக்கிறதா என்பதை சரியாக இங்கே பார்த்துக்கிறோம். இங்கே இருந்துச்சுன்னா இந்த வழக்கை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதே போல் கீழே பார்த்தோம்னா அடுத்து OS 20/2022 அதே நம்பர் அதே வழக்கு தான் இதுவும். ஆனால் இந்த வழக்கு எங்கே நடக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டில் நடக்கு. இதாவது இது வந்து முன்சிப் கோர்ட்டில் நடக்குது, அது டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நடக்குது. இங்கே பார்த்தோம்னா பார்ட்டி நேம் இருக்கும். அதே போல் கீழே வந்தோம்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டுன்னு இருக்கு, இதுவும் OS 20/2022 தான், இங்கே பார்ட்டி நேம் இருக்கும். அதே போல் பிரின்சிபல் சப்கோர்ட், இதில் வந்து உங்களுடைய மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரருடைய பெயர் இருக்கும். அப்போ அதை நம்ம சரியாக பார்த்து அதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இப்போ பிரின்சிபல் சப்கோர்ட் மதுரை ஒன்றுன்னு இருக்கு, இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்கிறத ஃபைலிங் டேட் இருக்கும், உங்களுடைய கேஸ் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதன் பிறகு ஃபஸ்ட்டு எப்போ ஹியரிங் நடந்துச்சுங்கிறது இருக்கும், அதன் பிறகு அடுத்த ஹியரிங் நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டுன்னு இருக்கும். அதாவது 9/1/2023 அடுத்த ஹியரிங் 9/1/2023 வரப்போகுது அப்படிங்கிறது இருக்கும். அதன் பிறகு கீழே வந்தோம்னா உங்களுடைய மனுதாரருடைய விவரம் இருக்கும், அவருடைய அட்வொகேட்டோட பெயரோடு இங்கே இருக்கும். அதே போல் ரெஸ்பாண்டன் அண்ட் அட்வொகேட்டு எதிர்மனுதாரருடைய பெயர் மற்றும் களத்து பதிவு செய்திருந்தாங்கன்னா அவருடைய பெயர் இங்கே இருக்கும். அதன் பிறகு கேஸ் ஹிஸ்ட்ரி என்று இருக்கும், இங்கே தான் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி போனோம்னா இங்கே வந்து ஒவ்வொரு தேதிக்கும் வந்து நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே முதல் வாய்தால உள்ள அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம்னா கிளிக் பண்ணோம்னா உள்ளே போனோம்னா இங்கே இங்கே எழுதியிருப்பாங்க என்னென்ன டீட்டெயிலுங்கிறத இங்கே எழுதியிருப்பாங்க. இதில் வந்து வழக்கறிஞர்களுக்கு தான் இந்த டெக்னிக்கல் டேர்ம் புரியும், பார்க்குறவங்களுக்கு புரியாது. இதில் வந்து நீங்கள் தேதியை தெரிந்து கொள்ளலாம். சில நேரம் வந்து ட்ரையல்னு போட்டிருப்பாங்க, சில நேரம் வந்து நோட்டீஸ் சர்வ் ஆகலைங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, சில நேரம் ஜட்ஜு லீவுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, சில நேரம் வந்து என்ன காரணத்துக்காக வாய்தா கொடுக்குங்கிறத போட்டிருப்பாங்க, சில நேரம் கவுண்டர் போடணுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்படி பல காரணத்தை வந்து அதில் எழுதியிருப்பாங்க. உங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியவும் ஆப் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி உங்களுடைய வழக்கினுடைய உங்களுடைய வழக்கை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வழக்கு எண்ணெயை கொடுத்து உங்களுடைய நீதிமன்றத்தை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே ரைட் சைடு மேலே பார்த்தோம்னா ஆட் கேஷ்ன்னு இருக்கும், அதாவது நம்ம சேமித்து வைத்துக்கொள்ளலாம். இந்த கேஸை வந்து நம்ம இந்த ஆப் மூலயமா எப்போவுமே பார்க்குற மாதிரி சேர்த்து வைத்துக்கொள்ளலாம். இந்த ஆட் கேஸை வந்து இங்கே கிளிக் பண்ணோம்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணோம்னா கேஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும், அதாவது இது சேவ் ஆயிரும், நம்மளுக்கு சேவ்டு கேஸ்ன்னு இருக்கு, சேவ் ஆயிரும். சேவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே வெளியே வந்துட்டாலும் இங்கே நம்ம பார்த்தோம்னா மை கேசஸ்ன்னு இருக்கும், எத்தனை கேஸ் இருக்கோ உங்களுக்கு அந்த கேஸ் ஃபுல்லாக இங்கே சேவ் ஆகிருக்கும். இங்கே மை கேஸ்ன்னு போயிட்டோம்னா இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக பிரிச்சிருக்கும், டிஸ்போஸ் ஆன கேஸ் இருக்கும், டேட்டே போடாத கேஸ் தனியாக இருந்துச்சுன்னா அது தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம கடைசியாக சேர்த்து அந்த 9/1/2023 அந்த கேஸ் இங்கே இருக்கும். இங்கே டைரெக்டாக போனதும் நம்ம இங்கே ஓகே பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இங்கே நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்கணும்னா இங்கே ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். இதே போல் நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இங்கே வந்து ஹைகோர்ட்டுன்னு இருக்கும், அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கேஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், இந்த கேஸ் ஸ்டேட்டஸை போன உடனே இங்கே ஹைகோர்ட்டில் வந்து எந்த ஹைகோர்ட்டோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்து ரெண்டு இருக்குது, மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட மதுரை பெஞ்சாப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது, மற்றும் சென்னையை தலைமையாக கொண்டுள்ள பிரின்சிபல் பெஞ்ச் தமிழ்நாடு அது இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதா அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதை நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம மதுரையை செலக்ட் பண்ணோம்னா இங்கே அதன் பிறகு கேஸ் நம்பர், இந்த கேஸ் நம்பரை நம்ம இங்கே வந்து மதுரையை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் எம்டின்னு இருக்கும். மதுரையை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணும்னா எம்டின்னு இருக்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்,
சென்னையில் உள்ளவங்களுக்கு அந்த எம்டிங்கிறத செலக்ட் பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ரிட்பெட்டிஷனில் டபிள்யூபி அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா ரிட்பெட்டிஷன், இது சென்னையில் உள்ளவங்க அதை செலக்ட் பண்ணிக்கணும். மதுரையில் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு பதிவு செய்திருந்தீங்கன்னா டபிள்யூபி எம்டி ரீட்பெட்டிஷன் எம்டின்னு இருக்கும், அந்த எம்டிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கேஸ் நம்பரை நம்ம அடிக்கணும். உதாரணத்துக்கு 20/2022 போட்டோம்னா ஒரு கேஸ் நம்மளுக்கு வந்துடும். இதில் வந்து கேஸ் நம்பர் வந்துடும். வந்தவுடனே நம்ம ரீட்பெட்டிஷன் இங்கே போட்டதுனால கரெக்டான இதாக வரும். ஹைகோர்ட்டை பொறுத்தவரை ரீட்பெட்டிஷன்னா அந்த ரீட்பெட்டிஷன் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஹைகோர்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய வழக்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய வழக்கு பதிவு செய்த நாள், உங்களுடைய வழக்கினுடைய எண்ணெய், உங்களுடைய வழக்கினுடைய எண் இருக்கும். நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போங்கிறது இங்கே இருக்கும். அதே மாதிரி என்ன ஸ்டேஜுங்கிறது இருக்கும், எந்த நீதிபதி முன்பாக வழக்கு வருகிறது என்பது இங்கே இருக்கும். பெட்டிஷனரோட பெயர் மற்றும் அந்த அட்வொகேட்டினுடைய பெயர் மற்றும் மொபைல் நம்பர் இருக்கும். அதே மாதிரி அதே போல் இங்கே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியரிங் இங்கேயும் இருக்கும். அதை நம்ம இங்கே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு தான் ஒரு வழக்கை ஆன்லைன் மூலமாக, அதுவும் மொபைல் ஆப் மூலமாக ஒவ்வொரு வாய்தாவையும், உங்களுடைய வழக்கினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ் எனப்படும் ஒவ்வொரு நிலையையும் ஆன்லைன் மூலமாகவே வழக்கறிஞர் உதவியின்றி நீங்களாகவே தெரிந்து வைத்து கொள்ள முடியும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.